கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை அத்தான் கர்த்தர் சொல்றார் பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன குறையோடு பார்த்துட்டு இருக்கீங்க? குறைவுகளாக இருக்கிறேனே, என் வாழ்க்கை நிறைவு வராதான்னு சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிறீங்களா? எல்லாம் குறைவுபட்டு இருக்கிறது இன்னைக்கு தான் இது நிறைவாகும்னு சொல்லி நிற்கிறீங்களா? இன்னைக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் அற்புதமாய் வாழ்க்கை குறைவுகளை நிறைவாக்க அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? 1 கொரிந்தியர் 13:10 சொல்லப்பட்டிருக்கு, நிறைவானவராகி அவர் வரும்போது குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகுமா? நிறைவானவர் யாரு? இயேசு தான் நிறைவானவர். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் பூரணமாய் நிறைந்து இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்க குறைவுகள் எல்லாம் முற்றிலுமாய் ஒழிந்து போகும். இயேசப்பா நம்ம வாழ்க்கை நிறைவாக இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி கூட சங்கீதம் 34:9 சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லையா, அவரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லையா. நீங்கள் அவருக்கு பயந்து நடக்கும்போது அவரையே இரவும் பகலும் இடைவிடாமல் அவரை தேடி துதித்து ஸ்தோத்தரித்து வேதத்தின்படியாக அவரை தேடும் பொழுது நிச்சயமாகவே குறைவுக்கு நிறைவாக அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். ரூத் புஸ்தகத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம், யெகோவா சொல்கிறார் ரூத்தை பார்த்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு அவள் என்ன செஞ்சா? தேவனுடைய சமூகத்தில் பொறுமையாய் காத்திருந்தார். அப்போ பாருங்கள், அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும்படியாக பொறுமையாய் காத்திருந்தார். பாருங்கள், எவ்வளோ எதிர்ப்புகள் வந்துச்சு, கஷ்டங்கள் வந்துச்சு, அவமானங்கள் வந்துச்சு, எல்லாத்தையும் சகித்து கொண்டு அந்த தேவனையே உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டார். யாக்கோபு 1:4 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இல்லாதபடி உங்களுக்கு பொறுமையானது பூரணமாய் கிரியை செய்ய கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கு. பொறுமை பூரணமாக என்றைக்கு கிரியை செய்தோ, என்றைக்கு பூரணமான பொறுமை உங்கள் வாழ்க்கையில் வருதோ, அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்க குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். ஹல்லேலூயா. அந்த ரூத் என்ன செஞ்சாங்க? மோவாப் தேசத்தில் 10 வருஷம் வாழ்ந்தாங்க. தன் கணவன் இறந்து போயிட்டாரு. 10 வருஷம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை விடாது பின்பற்றினார்கள், அவரையே நம்பினார்கள். சொல்லப்பட்ட வாக்குத்தத்தின்படியாக தன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள்லாம் நீங்கி அவர்கள் நிறைவுள்ளவர்களாய் மாறினார்கள். நல்ல கணவரை கர்த்தர் கொடுத்தார், நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் அவரே நம்பி பொறுமையை பூரணமான பொறுமை உங்கள் வாழ்க்கையில் வரும்போது வாழ்க்கையுடைய குறைவுகள் நிறைவாக்க அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், வெளிப்படுத்தல் 2:4 சொல்லப்பட்டிருக்கு, ஆதியிலே பெற்றிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி கூட நம்ம ஆதியிலே பெற்றிருந்த அன்புக்கு நேராக நம்ம திருமணமா, அந்த அன்பில் கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட எந்த இடத்துல நம்ம விழுந்தோமோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? அவரை பற்றி பிடிச்சிட்டு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்க குறைவுகளை நிறைவாக்க அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். இளையகுமாரனை கூட எடுத்துக்கலாம். அவன் என்ன செய்யும்? தகப்பனிடத்தில் நல்லா இருந்தான், திடீர்னு அவங்க தகப்பனிருந்து சொத்து பத்தெல்லாம் பிடுங்கிட்டு என்ன செய்யணும்? தகப்பனுடைய அன்பை விட்டு தூரம் போயிட்டான். இன்றைக்கி ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறீங்களா? திரும்பவும் அவருடைய சமூகத்துக்கு ஓடி வாங்க. நம்முடைய வேலை ஸ்தலத்தினால, நம்முடைய ஆசிர்வாதத்தினால, ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்ம ஏதாவது விதத்தில் பிரிஞ்சிட்டோமா? நம்மளுக்கு எந்த இடத்துல பிரிஞ்சிருக்கிறோம், எந்த இடத்துல ஆண்டவருடைய அன்பை விட்டுட்டோம்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து அதை நம்ம உறுதியாக பற்றி பிடிச்சு கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். இளையகுமார் என்ன செய்கிறான்? எல்லாத்தையும் செலவழிச்சதுக்கப்புறம் அவன் குறைவுபட தொடங்குறான். குறைவுபட தொடங்குறது மாத்திரமல்ல, பன்றி தின்ற தவிட்டின் மேலே ஆசையாக இருந்தான்னு சொல்லப்பட்டு, தின்னலையான் ஆசையாக இருந்தான். ஹல்லேலூயா. அப்போதான் அவனுக்கு தோணுது, ஐயோ நம்ம யாரு, நம்ம எப்படியாப்பட்ட பிள்ளை, நம்ம ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான்? உடனே எழுந்து தன் தகப்பனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு அவன் வேலைக்காரர்ல ஒருத்தரையாவது என்னை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி கெஞ்சலான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்? அவன் உடனே எழுறான், இருக்கிற இடத்த விட்டு ஏந்திரிக்கிறான். இன்றைக்கி கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு ஒருவேளை தூரமாக போயிருந்தா கூட நீங்கள் எந்த இடத்துல ஆண்டவரோடைய அன்பை விட்டு நீங்கள் விலகி போனீங்களோ அந்த இடத்துல உடனே ஏந்திரிங்க. ஏந்திரிச்சு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் ஆரம்பத்தில் பெற்றிருந்த அன்பை விட்டு நான் தூரமாக வந்துட்டேனே, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவரோடு நம்ம ஒப்புரவாயிட்டோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். அவன் ஓடி வரான், அவன் தகப்பன் அவனை பார்த்தவனே அப்படியே அரவணைச்சிக்கிறாரு. அவன் எழுந்து போன சகலத்தையும் திரும்ப கொடுக்குறாரு. அவனை திரும்பமாய் நல்ல ஒரு குமாரன் தன்னுடைய பிள்ளையின் ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். இன்னைக்கு கூட நம்ம ஆதிலே பெற்றிருந்த அன்புக்கு நேர திரும்பும் போது நம்மளை ஆண்டவர் முந்தின சிறை காட்டிலும் நற்சீர் உண்டாக செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். சந்தோஷமா இருங்க. வாழ்க்கையில் இந்த மாசமே குறைவுகள் நீங்க போகிறது. அதுக்கு நம்ம கர்த்தருக்கு பயந்து நடப்போம், கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருப்போம், ஆதிலே பெற்றிருந்த அன்புக்கு நேராக திரும்புவோம். அது மாத்திரம் இல்ல, பொறுமையாய் நம்ம ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது நிச்சயமாகவே குறைவுகள் நிறைவாக்கி உங்களை வாழ வைக்க அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஹல்லேலூயா, மே துதிக்கிறேன் தகப்பனே, மே ஸ்தோத்தரிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை இறங்குவதாக, தேவ மகிம் இறங்குவதாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தின்படியாக ஆண்டவரே குறைவுகளை எல்லாம் நீங்கள் நிறைவாக்குவீராக. நிறைவான ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. இந்த மாதமே எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தினால மகிமையிலே நிறைவாக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.